வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. அதை எப்படி மேற்கொள்வது? பிரச்சனைகளுக்கு நடுவுல சமாதானம் காண்பது எப்படி? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஃபேனி ஜே கிராஸ்பியினுடைய அவங்களுடைய விருப்பமான அவங்க எழுதின பாடலான அற்புத இயேசு எனது கர்த்தர் அப்படிங்கிற பாடல் நம்மளுக்கு விடை கொடுக்குது. அற்புத இயேசு எனது கர்த்தர், என் சுமை எல்லாம் தாங்குவார், அணைப்பார் என்னை, நான் அசைக்கப்படே, என் நாட்கள் போல் பலன் தாரார் அப்படிங்கிற இந்த வரிகள் தான் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்குது. ஃபேனி ஜே கிராஸ்பி அவங்க 92 வருட வாழ்க்கையில அனுபவித்த 3 பெரிய கஷ்டத்தினால தான் இந்த பாடல்களை அவங்க எழுதினாங்க. அவங்க அனுபவித்த முதல் கஷ்டம் என்னன்னா, அவங்களுடைய சிறு வயதிலேயே அவங்க கேர்லெஸ்ஸான டாக்டர்ஸ்னால அவங்களுக்கு கண் பார்வை போயிடுது. ஸோ அவங்க வாழ்நாள் முழுவதுமே கண் பார்வை இல்லாம தான் இருந்து வந்தாங்க. அவங்களுடைய 2வது துன்பம் அவங்க வாழ்க்கையில நடந்தது என்னன்னா, அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை தான். அவங்களுக்கு அவங்க நியூயார்க் இன்ஸ்டியூட்ல கவிதை ஆசிரியராக இருந்து வந்தாங்க. அங்கேயே அலெக்சாண்டர் வேன் அப்படிங்கிற ஒரு இசை ஆசிரியரும் இருந்து வந்தாரு. அவர் வந்து ஃபேனியினுடைய கவிதைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரசிப்பாரு. ஃபேனியும் அலெக்சாண்டருடைய இசை பார்த்து ரசிப்பாங்க. ஸோ இருவரும் காதலித்து 1878 ஆண்டு திருமணம் செய்து கொள்றாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அவங்க இருவரும் பிரிந்துடுறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் சின்ன வயதிலே இறந்து போயிடுறாங்க. ஸோ ஃபேனிக்கு இந்த 2 சம்பவம் வாழ்க்கையில மறக்க முடியாத துன்பத்தை கொடுத்தது. ஆனா ஃபேனி ஜே கிராஸ்பிய அந்த துன்பங்கள் தேவனிடமிருந்து பிரிக்கவே முடியல. அவங்க முதல் இருந்ததை விடவும் அதிகமா தேவனை தேடவும் அளவுக்கு அதிகமா பாடல்களை எழுதவும் ஆரம்பிச்சாங்க. அந்த பாடல்கள் அத்தனையுமே உலக புகழ்பெற்ற பாடல்களாகவும் நிறைய ஆத்துமாக்களை தேவனிடம் கொண்டு வரக்கூடிய பாடல்களாகவும் இருந்தது. இந்த பாடலில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கரத்திற்குள்ளாக எப்படி மூடி மறைத்து பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கஷ்டத்திலையும் துன்பத்திலும் இருந்து நம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அற்புத இயேசு எனது கர்த்தர், என் சுமை எல்லாம் தாங்குவார் என்று நாமும் பாடி மகிழலாம்.